ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி தாடியை ஃபாஸ்டா வளர வைக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தாடி எதை பேஸ் பண்ணி வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் டிஹெச்டி இந்த ரெண்டு வேல்யூவை பொறுத்து தான் வளரும். ஸோ இது வந்து உங்க உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்டாவும் நல்லாவும் தாடி வளரும். ஸோ இது வந்து உங்க உடம்புல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இது எது மூலமா உடம்புக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீன் மூலமா தான் வருது. இந்த ரெண்டோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தாடி வளர வைக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தாடி வளரத எப்படி நேச்சுரலா ப்ரமோட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு அஞ்சு டிப் சொல்றேன். அதுல டிப் நம்பர் ஒன், நம்ம முகத்துல எவ்வளோக்கு எவ்வளோ பிளட் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும் அதுவே ஒரு விதத்துல வந்து ஹேர் குரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முகத்துல வந்து அதிக பிளட் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்மளே நம்ம முகத்துல வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் கையை வச்சு. டிப் நம்பர் டூ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஆச்சும் உங்களோட முகத்தை வெது வெதுன்னு இருக்க சுடுதண்ணியில் வந்து கழுவுங்க. ஏன்னா இப்படி பண்ணும்போது உங்களோட முகத்தில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அழுக்கு எல்லாமே போய் நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முகத்தை வந்து க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து புது முடி வளர வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நல்லா முகத்தை கழுவுங்க. தேவை பண்ணால் தாடி நல்லா வளரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ரூமர்ஸ்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தாடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, அதுவே நல்லா ஹேர் குரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஷேவ் பண்ணிக்கோங்க தேவைன்னா, அதுவே போதும். டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாவே அதுவே நல்லா வளரும். டிப் நம்பர் த்ரீ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாத விஷயத்துக்காக டென்ஷன் ஆகாதுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆக டெஸ்டோஸ்டிரோன் வேல்யூவும் டிஹெச்டி வேல்யூவும் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதுவே ஒரு விதத்தில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து தடையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருங்க, அதுவே போதும். டிப் நம்பர் ஃபோர், உங்களுக்கு தாடி வளராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சத்து வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் பி வந்து அதிகமாக வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் பி அதிகமாக இருக்கிற இந்த பால் முட்டை இறைச்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே ஹேர் க்ரோத் வந்து டக்குன்னு ப்ரமோட் பண்ணும். டிப் நம்பர் ஃபைவ், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா அதிக வெயிட் எடுத்துக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம முகத்தில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிக பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்குங்க. ஏன்னா நல்லா தூங்குறதும் ஒரு விதத்தில் ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சைடுங்களாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறமோ அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக தூங்குங்க. இது போல் மேலும் சில டிப்ஸ் உங்களுக்கு வேணுமா? நம்மளோட இணைஞ்சிருங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.